ஜாலியாக இருக்குது. அப்படியே டெய்லியுமே எங்கேயே வரலாமா? ஆமாண்ணா, அப்படியே வானம்லாம் பார்த்துட்டு நிலாமெல்லாம் பார்த்து பார்க்கறதுக்கு மாதிரி இருக்கா? அம்மா தூக்கிடுமா? ஐயோ என்னாலே தூங்க முடியலடா. நானு பட்டாசுக்குள்ள நேரம் வெடிச்சேன்ல, பேய் வராது, என்னை தனியா விட்டாலும் கூட நான் நைட்டு 12 மணிக்கெல்லாம் தனியா வருவேன் அப்படிங்கிறான். 10 மணிக்கு ஒண்ணு போறதுக்கே அக்காவே உன்னை கூட்டிட்டு பாரு. ஒரு மணி வரைக்கும் ஒரு மணிக்கு பாரு பேய் வந்த. நானே சொன்னேன், 1 மணிக்கெல்லாம் பேய் வருண்டா படுக்காத அப்படின்னு. இல்லம்மா, அவன் பேயே இல்ல, நான் வந்து நல்லா படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட சவால் இருக்கான். சவாலே வேண்டாம், வேண்டாம், மழை வர வர இல்ல, அப்படி எல்லாம் இல்ல, அவன் வெளியே படுக்கதான் ஆகும். கேட்க மாட்டான், தனக்கு சரின்னு பட்டா அது தப்புனாலும் அதை சரியா பண்ணுவான். அப்பா, நான் வீட்டுக்குள்ள போய் ஃபேனை போட்டு நல்லா ஏசி போட்டு தூங்கிடுவேன். இன்னைக்கு வெளியில நீ வெளியில அவன பார் வேண்டாம்னு சொல்ல மாட்டேங்கிறான். வெளி கட்டில குடிச்சு வெளியில படுக்க பண்றனும், பீலா பண்றனும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும். என்னாச்சுன்னு கேட்டேன், சேலஞ்ச் பண்றமா? இல்ல, அவன இன்னைக்கு வெளியில படுக்க வச்சு பாக்கலாம். அங்கதான் நீ வெளியில குடி முதல்ல. எதிர்பார்க்கல. இல்ல, ஒரு செருப்ப வாயில கம்ப குடுத்துட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சு அடிச்சாலு. படுங்க படுங்க, ரெண்டு பேரும் இருந்துட்டீங்கல்ல, படுங்க. காட்டாச்சுல ரெண்டு பேரும் தண்ணி குடிச்சிட்டீங்கல்ல. நான் இருக்க மாட்டேன், நானே அவங்கிட்ட சொன்னல இருக்காதான்னு சொன்னேன்ல. நீதான் அண்ணங்கிட்ட இருக்கோன்னு இருக்கோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. அம்மனு ஏசிய போட்டுட்டு டிவிய பாத்துட்டு டோரா பாத்துட்டு ஜம்மனு போட்டு தூங்க. சரியா அம்மா, கொஞ்சம் கிடைக்குதுமா? ஓகே, பை, குட் நைட். அண்ணா அண்ணா, ஜாலியா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், இங்கே இருந்துக்கலாமோ? இங்கே இனிமே டெய்லியுமே இங்கே பண்ணலாம். சாத்தி போற, டாடா, பை, சீ யூ, குட் நைட், பை. ஜாலியா இருக்கு, அப்படியே டெய்லியுமே இங்கேயே படுத்துக்கலாமா? ஆமாண்ணா, அப்படியே வானமெல்லாம் பார்த்துட்டு நிலாமெல்லாம் பார்த்துட்டு தூங்கிடப்போம். இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்கடா. அப்படியே அப்படியே
என்னமோ பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. இப்ப பண்ணும் ஆமாண்டா. நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்கல. சரிடா, நான் போய் ஏசி ரூம்ல படுத்து தூங்குறேன். பாக்கலாமே. சரிடா பாக்கலாம்டா. சரிடா படுறா, பெட்ஷீட்டை நல்லா போத்திக்கோ. தம்பியும் தங்கச்சியும் தனியா படுத்துறாங்க. என்னமோ புரியல. இப்ப புரியுது, இப்ப புரியுது. இங்க போட்டு கட்டிக்கலாம் பாக்குறியா? சரி, இங்க போட்டு கட்டி விட்டுறேன். கட்டினா சீ, நஞ்சமா நான் வந்து நீ பாத்துட்டு மாட்டேன். நஞ்சமா போய் தூங்கிடும், கட்டி விட்டுட்டு. சரியா? சரி, நான் கட்டி விட்டுறேன். கட்டி விட்டுறேன். என்ன வர்றீங்க? சரி, ஏ எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்கடா. உங்க பணம் ரெடி ஆகி விட்டது. வாங்க உள்ள போலாமா? வாங்க வாங்க. சரி படுத்தும். சரியா, எல்லாம் கட்டி இருக்கு. இப்போ இந்த மாஸ்கையும் போட்டு ரெயின் கோட்டையும் போட்டுக்க போறேன். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளூ கலர் பாவடையா போட்டிருக்கேன், பிளாக் கலர் இல்ல. என்ன வேணும்
போயி திருங்க திருங்க. நீ அண்டா இப்படி, ஐயோ இவ்வளவு தூரம், ஐயோ அம்மா இதெல்லாம் போட்டு வந்தனே அதுக்கு பண்ணிட்டீங்களேடா. உங்களை பிராங்க் பண்ணலான்னு பார்த்தா நீங்க என்ன பிராங்க் பண்ணிடுறீங்களேடா. அவங்கள பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சேன், பட் அவங்க வந்து என்ன பிராங்க் பண்ணிட்டாங்க என்னையவே என்னன்னு கேட்டாங்க. மணி 12:30 ஆயிடுச்சு. நானும் சரி ஏதாவது சாங் மாதிரி ஒரு மியூசிக் மாதிரி கொடுத்தா பயப்படுவாங்கன்னு பார்த்தா பயப்படவே இல்லை. காஸ்டியூம்லாம் வேஸ்ட்டாக போச்சு, அவ்வளோதான். நல்லா கொசு வலையில நல்லா தூங்குறாங்க. கொசு வலை கிடச்சிதாடா? நிஜமாலுமே இந்த கொசு வலை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து அமேசான்ல தான் வாங்கினேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்ல கூட நான் வாங்கிக்கலாம். பயமுறுத்தாத, அது லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் கூட நம்ம ஆர்டர் கொடுத்தாலும் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்துடும். இதை நான் வந்து இது ரேட்டு 45% டிஸ்கவுண்ட்டு அப்படி இப்படின்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களை ப்ராங்க் பண்ணலான்னு நினச்சி இப்போ நானே ப்ராங்க் ஆகிட்டேன். ஓகே, எல்லாம் சகஜம். குழந்தைங்களாம் நல்லா சூட்டிப்பாக தான் இருக்காங்க. இப்போ எங்கே போய் பயப்படுவாங்க? ஓகேடா, போய் தூங்குங்க. சரியா, நான் போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.